ஹாய், நான் சாம். இது களையெடுத்தல் நேரம். இப்ப நான் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க, ரைட்டர் டேனியலுடைய மகன் தான். அப்ப அப்பா வந்து இந்த சாதியம் தொடர்பாக இங்க இலங்கையில நடந்த வடக்கில் நடந்த பிரச்சனைகளை பற்றி தான் உண்மையான விஷயங்களை நாவல்களாகவும் சிறுகதையாகவும் பதிவு செய்யணும். அது பஞ்சமர் வரிச நாவல் என்பதை குறிப்பிட்டேன். அதுல முதல் பஞ்சமர் வெளியிட்டவர் பிறகு கோவிந்தன், அடிமைகள், பஞ்ச ஓணங்கள் அப்படின்னு கணக்கு இருக்கு. அப்படியா? ஒரு சின்ன டிஸ்ரப்ஷன் இருக்கு. இப்ப கொஞ்சம் பிளத்தா காய்ச்சா இப்ப எப்படி இருக்கு? இப்பவும் கஷ்டமா இருக்கா? அப்படி வந்து கொண்டிருக்கேதான் சில பொதுவான பார்வையும் போட்டிருக்கு. ப்ரொஃபசர் சண்முகதாஸ், மார்க்ஸ், மேடம் மிஸ்ஸிஸ் சண்முகதாஸ் போன்ற அந்த வகையில நான் உங்களோட ஜூட்டிப்பை தொடர்ந்து பார்க்க, உங்களோட பேட்டிகள், உங்களோட கருத்துக்கள் அதை பார்க்கிறபடியா உங்களுக்கும் அது ஒரு தெளிவான பார்வை இருக்குது என்பது எனக்கு தெரியும். உங்களோட முதலாவது கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்க நினைச்சது, நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் பெரியாருடைய கருத்துக்களை தான் கன்னடங்களில் நீங்கள் ஸ்பீச் பண்ணதை கேட்டேன். அப்போ அதில் என்னென்ன நீங்கள் எந்த வயசில் அதுக்குள்ள போனீங்கள், எப்படி ஈர்க்கப்பட்டீங்கன்னு தான் என்னுடைய முதலாவது க்வெஸ்சன். அதுக்கு உங்களோட பதிலை நான் எதிர்பார்க்கணும். சரி, அப்ப அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ரைட், ஓகே. அடுத்த விஷயம் வந்து இப்ப உங்களை பொறுத்தவரையும் இப்ப சில விஷயங்கள் வந்து இப்ப தெளிவாக மிக அந்த ஆணித்தரமாக இந்த பதில்கள் வந்து சரியான ஆணித்தரமாக இருக்கு பார்க்கும்போது. அப்ப அந்த வகையில நான் தெளிவா இன்னொரு கேள்வி என்னோட கேட்க விரும்புகிறேன். இந்த தமிழ் மக்களுடைய, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த இலங்கையில வடக்கில குறிப்பா கிழக்கில தமிழ் மக்கள் வாழ்ந்தாலும் கொஞ்சம் குறைவு. இந்த சாதிய பிரச்சனை வந்து அன்றிலிருந்து இன்று வரை இருக்குது, ஒரு மாறி இருக்கு. முந்தி வெளிப்படையா இருந்தது ஒரு மாறி. அது என்னென்று தமிழ் மக்களுடைய பிறவின் அது, அதில் பற்றி ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் சொல்ல முடியுமா? அப்படின்னா எனக்கு வந்து ஜாதிய பத்தி பெரிய அனுபவம் இல்லை. சரி, அடுத்த அதே விஷயத்தை சார்ந்ததுதான், இந்த சாதியம் இல்லாத மக்களை எதிர்காலத்துல நாங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? எதிர்காலத்துல சான்ஸ் இருக்கா? இப்பவே நீங்க பாக்குறீங்க சார். என்ன பாக்குறீங்க சார்? இலங்கை தமிழர்கள் கூட எங்கிட்ட சொல்லிருக்காங்க. ஒரு லேடி எங்கிட்ட சொன்னாங்க, ஒருத்தர் செய்யற தொழிலுக்கும் அவங்களோட மனநிலைக்கும் சம்பந்தம் இருக்கு. அவங்க ஏதோ ஒரு ஜாதி பேர் சொல்லி அவங்க வந்து அருவா வச்சு வெட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணா அருவா எடுத்து வெட்டுவான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அந்த ஜாதிக்காரங்க இப்ப அந்த வேலைதான் செய்யறாங்களா இலங்கையில, அருவாள் வச்சுதான் இருக்காங்களா அப்படின்னு? இல்ல இல்ல, அவங்க எல்லாம் வேற வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா. இப்ப வேற வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்ப வேற மனப்பான்மை வந்துடும் இல்லையா? இப்ப முன்னே அவங்க தாத்தா பாட்டி, இந்த கொள்ளு தாத்தா பாட்டி அருவா வச்சிருந்தாங்கன்னா, இப்ப இந்த பையன் கலெக்டரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல டாக்டரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வக்கீலா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வக்கீலோட மூலதானே அவருக்கு இப்ப இருக்கும். சரி, இப்ப இதெல்லாம் இந்த ஒரு விஷயம் மேலதிகமான விஷயத்தை கேக்குறேன். நீங்க மாறுமெண்டு சொல்றீங்கன்னா கிட்டடியில, இப்ப கிட்டடியில யாழ்ப்பாணத்துல வட்டுக்கோட்டை என்ற ஒரு பிரதேசத்துல இந்த சாதியை சொல்லி வாழால வெட்டி, இளம் சமுதாயம் தான் வெட்டி சொல்லியிருக்க சாதிய பெயரை சொல்லி, அதை எப்படி யோசிக்கிறீங்க? அப்படியாண்டா மனித சமுதாயம் இருக்கும் வரையும் அப்படியா நாட்கள் இருப்பி நான் பெண் என்ன மறைஞ்சு போவோம்னு யோசிக்கிறேன். அதனால இவங்க வேற வேற பிரச்சனைகள் உருவாக்குவோம். இப்ப ஜாதி உருவாக்குறதுக்கு முன்னாடி கூட மனிதர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் இருந்த. சரி, அவன் மற்ற அது அநேமா எல்லாம் தெளிவாக இதை சொல்லிக்கிறீங்கன்னா, நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற சாதிய அமைப்பும் இலங்கையில் இருக்கிற சாதிய அமைப்பும் ஒன்றென்று ஏதாவது அபிப்பிராயம் இருக்கு, அல்ல வேறுபாடு ஏதாவது யோசிக்கிறீங்களா, அல்லது அது ஏதாவது அதை பற்றி உங்களுக்கு விளக்கம் இருக்கு? இலங்கையில இன்னும் கொஞ்சம் தீவிரமா இருக்கு. இப்ப தற்போது இந்தியாவில இந்த சாதி அடக்குமுறை இருக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு எதிராக ஏதாவது அமைப்புகள் போராடுகிறையா, அல்லது சும்மா சமாளிப்பு வேலைகள் செய்யறாங்களா, அதுல ஏதாவது உங்களுக்கு கருத்து இருக்கா? இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு சார். ஆனா அந்த அமைப்புகள் நடத்துறதுக்கு பணம் தேவை. பணம்ன்றது யார்கிட்ட இருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க, பணம்ன்றது சில பேருக்கு தான் இருக்கும், எல்லாருக்கும் இந்த ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் இதுலயும் வந்துரும்ன்றதுனால. நீங்க சொன்னீங்க என்ஜிஓஸ் தான் செயற்படுற மாதிரி, கட்சிகள் கொஞ்சம் இருக்கு, அவை செயற்பாடுகள் தெரியுங்க.
அரசியல் கட்சி. கட்சி சார், கட்சி வந்து, கட்சி வந்து அவங்க அவங்களோட பிழைப்புக்காக அவங்களோட வருமானத்திற்காக தான் நடக்குதே தவிர. ஆனா இன்னொரு கருத்துன்றது நான் கிளியர் பண்ணுவேன். நான் இப்படி ஒரு ஆள்கிட்ட கேட்க, இன்னொரு ஆம்புலேட்டை கேட்கும்படி நான் பிரான்ஸ்ல உங்களை நம்பர் அவர் சொன்னவர் எடுக்கிறேன்னா எடுக்கலாம். ஆனா டாக்டர் டாக்டரோட எங்களை சின்ன கருத்து முரண்பாடு, அவர் முதல் பெரியார் பக்கம் நின்றவர் இப்ப பெரியார விட்டுட்டான் என்று சொல்லிச்சுங்க. அதுல ஏதாவது உண்மை